அஸ்லாம் வஹமதுல்லாஹி பரகாத்துகு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாட்கள் திருக்குறான் வசனத்தினுடைய நேரடி பொருளையும் அதில் உள்ள இலக்கண விதிகளையும் கூடுதல் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் சென்ற வாரம் வந்து சூரத்துல் பக்கராவுடைய நூற்றி இருபத்தி மூணு வசனங்களை பார்த்து முடித்துவிட்டோம் இன்றைக்கு நூற்றி இருபத்தி நாலாவது வசனம் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா இதிபு இதிப்பு தலா இப்ராஹீம ரூபி கலிமாத்தின் ஃபம்மஹுன்னிபு தலான்னு வருதில்லை இது ஒன்று இபுத்தலா ஒன்று இது என்கிற வார்த்தைய இபுத்தலாவோட இணைக்கும் போது என்ன ஆயிரும்னு கேட்டால் இதிபு தலா இதின் ஆயிக்கிறோம் ஏன்னா இபு உள்ள ஹம்சு வந்து இபுத்தலாங்கிறது இஃப்தலை இபு இஃப்தால உள்ள அந்த அலிஃப் இருக்குது அது எழுத்தில் இருக்கும் தனியாக சொல்லும்போது உச்சரிப்புலேயும் இருக்கும் முன்னாடி எதோட சேர்த்துட்டோம்னு சொன்னால் அந்த அலிஃபெல்லாம் போயிடும் ஆரம்பத்தில் அலிஃபு உள்ள வசன்கள் இருக்குல்ல அதில் அஃப் அளவை தவிர பாக்கி எல்லாத்துடைய அழிக்கும் உச்சரிப்பில் போயிடும் இதை உடைச்சி சொன்னோம்னா ஓ இது இபுத்தலா சேர்த்து சொன்னோம்னா ஓ இப்பு தலா முதல்ல அந்த இபுத்தலாங்கிறதை எடுத்துக்கணும் இபுத்தலாங்கிறது இபுத்தலையா என்றால் சோதித்து பார்க்க பரிட்சை வைக்கிறது ஒரு ஆளை வந்து கரெக்டாக இருக்காரா இல்லையா என்று டெஸ்ட் பண்ணுவோம்ல அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்குரிய வார்த்தை தான் இபுத்தலா இபுத்தலா என்றால் சோதித்து பார்ப்பது சோதித்து பார்ப்பதுனால் என்ன அர்த்தம் சில செயல் திட்டங்களை ஒற்றை கொடுத்து செய்கிறாரான்னு பார்க்குறது இதில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஓ இது இபுத்தலா இப்ராஹீமை இந்த இதுங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா அது உங்களுக்கு ரெண்டு அர்த்தத்தில் வரும்னு சொல்லியிருக்கிறோம் இது என்பதற்கு பிறகு இதுனா பொழுதுன்ற அர்த்தம் இதுபுத்தலா சோதித்த பொழுது அப்படின்ட்டு ஒரு அர்த்தமும் இருக்குது சோதித்ததை எண்ணி பாருங்கள் அப்படின்ற அர்த்தமும் இருக்கிறது அந்த சோதித்த பொழுதுன்றே பார்த்தம் செய்வோம் என்றால் சோதித்த பொழுதுன்னு சொல்லி இன்னொரு வாக்கியத்தில் வந்திருக்கணும் அப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் சோதித்த போது அவர் தேறினார் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இது என்பது வந்து போ செய்த போது வந்த போது அந்த அர்த்தத்துக்கு வந்துடும் அந்த தேறினார் அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னால் ஒரு வாக்கியம் மட்டும் இருக்கும்னு சொன்னால் சோதித்ததை எண்ணி பாருங்கள் அப்படின்னு அர்த்தம் வந்துடும் இங்கே என்ன வருதுன்னு கேட்டால் இதிபு தலான்னு வரும் பொழுது சொல்லி இன்னொரு வாக்கியம் இதில் இணைஞ்சி வந்திருக்கிறது அப்படி வர்றதுனால இந்த இது என்பதற்கு பொழுது போது அப்படிங்கிற அர்த்தம் வரும் அப்போ இதிபுத்தலா சோதித்த பொழுது இப்ராஹீமை இப்ராஹீம் அவர்களை சோதித்த பொழுது இப்ராஹீம் வந்து மஃபூலு இது வந்து வேற்றுமொழி சொல்லாக இருக்கிறதுனால இதில் என்ன வராது ஜர் தன்மீன் வராது இப்ராஹிமன் என்று வராது வேற்றுமொழி பெயர்களுக்கு ஜர் வர்ற இட ஜர் வர்ற நேரத்தில் ஃபத்தக தான் வரும் தன்மீன் வர்ற நேரத்தில் தன்மீன் இல்லாமல் வரும் அப்போது இது இப்தலா இப்ராஹீமை இப்ராஹீமை சோதித்த பொழுது இது வந்து மஃபூலு யார் சோதித்த பொழுது ஃபாயில் பிந்தி வந்திருக்குது ரப்புஹூ அவருடைய இறைவன் ரப்பு இப்ராஹீம் ரப்புஹுன்னா ரப்பு இப்ராஹீம் இப்ராஹிமுடைய இறைவன் இப்ராஹீமை சோதித்த பொழுது இதை ஆர்டர் படி கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் இதிபு தலா ரப்புஹு இப்ராஹீமை இப்ராஹீமை அவருடைய ரப்பு சோதித்த பொழுது அப்படின்னு வந்துடும் சரியா அப்போ இதிப்பு தலா இப்ராஹீமை இப்ராஹீமை ரப்புஹு அவருடைய இறைவன் சோதித்த பொழுது என்ன சோதித்தான் கலிமாத்தின் சோ சோதிக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு உள்ள தாள் கொடுக்கணும்ல வினாத்தாள்கள் அதில் வந்து பேஸ் சேர்த்துக்கிடுவாங்க தலா இப்ராஹீம் ரப்புஹு இப்ராஹீமை வந்து அவருடைய இறைவன் சோதித்த போது எதை கொண்டு சோதித்தான் பி கலிமாத்தின் இந்த களிமாத்துங்கிற வார்த்தை வந்து களிமத்துன் என்கிற வார்த்தையுடைய பன்மை இந்த களிமத்து என்கிற வார்த்தைக்கு வந்து பல அர்த்தங்கள் இருக்கிறது ஒன்று வந்து களிமான்னு சொன்னால் சொற்கள் சொற்களுக்கு களிமான்னு சொல்லுவாங்க நசர ஒரு களிமா இதில் எடுத்துக்கிறங்களேன் ஓ இதுபுத்தலாவில் வா ஒரு களிமா இது ஒரு களிமா இபுத்தலா ஒரு களிமா இப்ராஹிம் ஒரு களிமா ரப்பு ஒரு களிமா ஹூ ஒரு களிமா பே ஒரு களிமா களிமாத்தின்னு ஒரு களிமா அப்போ களிமா என்றால் ஒத்த ஒத்த சொல் இசுமு ஃபே ஹர்ஃப் இருக்குல்ல ஒவ்வொரு இசுமும் அது களிமா ஒவ்வொரு ஃபேலும் களிமா ஒவ்வொரு ஹர்ஃபும் களிமா இது கிராமரில் களிமாவுடைய களிமாக்கள் மூணு வகை இருக்குது இஸ்மு ஃபேலு ஹர்ஃபுன்னு படித்தோம்ல அது எல்லாமே களிமா களிமான்னு சொல்லி அகர இது நகு நகுவில் சர்ஃபில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டால் சொற்கள்னு அர்த்தம் இது தான் இந்த அர்த்தம் செய்யணும் களிமத்துன்னா சொற்கள்ங்கிறது நகுவில் சர்ஃபில் அதில் களிமான்னு போட்டாங்கன்னு கேட்டால் என்ன செய்யணும் களிமான்னா சொல் அந்த எது சொல் வாங்கிற ஹர்ஃப் இருக்கலை அதுவும் சொல்லுதான் இதுங்கிறது லர்ஃப் இருக்கில்ல அதுவும் சொல்லுதான் இபத்தலாங்கிற வினை சொல் இருக்கலை அதுவும் சொல்லுதான் எல்லாமே தான் அப்போ களிமத்துங்கிற வார்த்தைக்கு வந்து நகவு சருப்பு பாடங்களில் அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் சொற்கள் வாக்கியமாக இல்லாமல் ஜெய்துன் காயமுன்னு சொன்னால் அது கலாம் வாக்கியம் ஜெய்துன் என்பதும் களி காயுமுன் என்பதும் ரெண்டு களிமான் அப்போ க கலாம்னு சொன்னால் வாக்கியம் களிமா என்று சொன்னால் சொல் வார்த்தைங்க அர்த்தம் இது அகராதி இது நகவு சர்புல தான் மற்ற இடங்களில் என்ன அர்த்தம் வரும்னு கேட்டால் களிமத்துன்னா பேச்சு எதெல்லாம் பேசுகிறோமோ அதெல்லாம் தான் அப்போ வார்த்தையும் களிமாவாயிரும் வாக்கியமும் களிமாவாயிரும் இப்போ இதெல்லாம் இப்ராஹிம் அப்பூன்னு சொல்கிறோம்ல அது தான் இப்போ லா லாயில் எல்லாம் தானே களிமா தையீபு களிமா ஷகாதான்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் ஒரு களிமான்னு சொல்கிறோம் அவள் களிமாங்கிறது பேச்சு அதாவது ஒத்த ஒத்த சொல்லாக இருந்தாலும் அதுவும் பேச்சு தான் ஒன்று மணி நேரம் நீங்கள் பேசுனாலும் அதுவும் பேச்சு தான் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதாக ஆயிரும் அந்த நகுவுடைய அர்த்தம் வராது களிமன்னா பேச்சு கல்லமே பேசினான் மூசா நபி அல்லாவிடத்தில் பேசினார்னா அதுக்கு கல்லமேன்ட்டு போடுவாங்க என்ன பேசினார் எந்த பேச்சு பேசினாலும் கல்லமாக தானே பேச்சு தானே அப்போ களிமாத்துங்கிற வார்த்தைக்கு பேச்சு என்கிற அர்த்தமும் இருக்கிறது பேச்சுன்னா கொஞ்சம் விரிந்த அர்த்தம் ஆயிரும் நகுவு சருப்பில் அர்த்தம் சுருங்குன அர்த்தம் பேச்சில் தனித்தனியான சொற்களை மட்டும் குறிக்கிறது நகு சருப்பில் மற்ற துறைகளில் களிமான்னு சொன்னால் பேச்சுக்கள் களிமத்துனா ஒரு பேச்சு களிமத்துனா நிறைய பேச்சு அது ஒரு அர்த்தம் இருக்குது அதுபோக இந்த களிமாங்கிறது வந்து ஒரு கொள்கை ஒரு ஒரு சித்தாந்தம் ஒரு ஒரு கருத்தை சொல்கிறோம்ல அதுக்கும் களிமான்னு சொல்லுவாங்க களிமான்னா களிமத்து தௌஹீத் தௌஹீதுடைய களிமா அப்படின்னா தௌஹீதுடைய கொள்கை ஒரு கொள்கையை சொல்ற அது ஒரு கருத்தை சொல்லுத வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை அப்படிங்கிற மொத்த கருத்து வந்து அது ஒரு அது ஒரு கொள்கையை சொல்கிறது அந்த கொள்கையை சொல்லக்கூடிய அதை வந்து களிமான்னு சொல்லுவாங்க களிமான்னா வார்த்தைகள் பேச்சுக்கள் கொள்கைகள் அப்படின்ட்டுருக்கு சிலது வந்து களிமான் நாள் இருந்தாச்சா இன்னும் சில இடங்கள் என்ன வரும்னு கேட்டால் காரியங்கள் அதாவது சொல்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது சொல்ல கொண்டு தான் சோதிக்கணும்னு கிடையாது சில காரியங்களை சொல்லி செயல் செயலை கொண்டு கூட சோதிக்கலாம்ல அப்போ சில காரியங்கள் என்கிற அர்த்தமும் இருக்கிறது அப்போ காரியம்னா என்னது இப்போ தொழுவுறது நோம்புறதுன்னு நோம்புலாம் இருக்குது அதெல்லாம் சொல்லா அது ஒரு செயல்தானே அது கூட களிமான்னு சொல்லலாம் அது ஒரு காரியம் களிமான்னா காரியம் களிமான்னா வார்த்தை களிமான்னா பேச்சு களிமான்னா கொள்கைன்னு இப்படி பல அர்த்தம் உள்ள ஒரு சொல்லு தான் களிமத்துங்கிற வார்த்தை இங்கே வந்து சோதிக்கிறத பற்றி வரும்போது நம்ம என்ன அர்த்தம் நமக்கே விளக்கி போயிடுது இப்ராஹிம் நபியை வந்து நல்லா சோதித்தான்னா வார்த்தையை கொண்டு சோதித்தான்டா அது அர்த்தம் இருக்காண்ணா வார்த்தையை கொண்டு இப்படி சோதிக்கிறது வார்த்தையை கொண்டு சோதிக்க முடியாது வாக்கியங்களை கொண்டு சோதிப்போ சோதிக்க முடியுமான்னா அது மீனிங் வரல சோதிக்கிறதுக்கு வந்து மேட்ச்சாக வாக்கியங்கள்ங்கிறது வராது அப்போ வேறு என்னவாதான் இருக்குன்னு கொள்கைகளை கொண்டு சோதிக்கிறதுனா கொள்கையில் ஒரு தெளிவாக தான் இருந்தார் அதை போய் சோதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை களிமத்தின காரியங்கள் இந்த இடத்துல என்னது சோதித்தல்னு வரும்போது பலவிதமான கா அறுக்க சொல்லி எல்லாம் கட்டளை அது ஒரு காரியம் அந்த காரியத்தை கொண்டு தானே சோதிக்கிறான் அந்த செயலை செய்கிறாரா இல்லையான்னு சோதிக்கிறான் இதில் வார்த்தைக்கு வேலை இல்லை அப்போ வந்து இந்த களிமாங்கிறதுக்கு இந்த சோதித்தலுக்கு பின்னாடி வர்றதுனால இந்த இடத்துல என்னன்னு கேட்டால் சில காரியங்கள் களிமத்துனா ஒரு காரியம் களிமாத்து என்றால் சில காரியங்கள் சில பல ஒன்றுக்கு மேலே அப்போ சில காரியங்களை காரியங்கள் மூலம் காரியங்களை கொண்டு அல்லா சோதித்தான் அப்போ இப்ராஹிம் நபி வந்து கொள்கையில் உறுதியாக இருக்கிறாரா இவர் சரியான நிலையில் இருக்கிறாரா என்பதற்காக எனக்காக எந்த தியாகமும் இவர் செய்வாரா அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செஞ்சான்ண்டு கேட்டால் பல பல காரியங்களை வச்சு சோதித்தான் ஒன்று ரெண்டு கிடையாது வி களிமாத்தின் பல காரியங்களை கொண்டு அவரை சோதித்து பார்த்தான் சோதித்து பார்த்த பொழுது இதாண்டு வந்திருக்கல ஓ இது இபு சோதித்த பொழுது இப்ராஹீம ரப்புஹூ இப்ராஹீமை அவருடைய இறைவன் சோதித்த பொழுது எதன் மூலம் சோதித்தாண்ட அபி கலிமாத்தின் சில காரியங்களை கொண்டு சோதித்த பொழுது ஃப அத்தம்ம ஹுண்ண ஹுன்னா அவற்றை ஹியஹுமா ஹியோஹுமாக லமீர் அந்த ஹுண்ணை எதை குறிக்கும்னா களிமாத்தின் முன்னாடி வந்திருக்குல அதுதான் ஃபத்தம்மல் களிமாத்தி ஃப அத்தம்ம ஹுண்ணன்னா ஃப அத்தம்மல் களிமாத்தி அந்த காரியங்களை அவர் முழுமையாக்கினார் எந்த அத்தம் அத்தம்மா என்றால் பூர்த்தி தமாம்னு சொல்கிறோம்ல தம்மன்னா முழுமை அடைந்தது அத்தம்மை என்றால் முழுமை ஆக்கினான் அத்து மாம அத்தம்மாவுடைய அசல் என்ன அத்து மாம அஃ அத்து அத்மன் சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் ஒரே எழுத்து ரெண்டு தடவை வந்துட்டதுனால அதை சத்து பண்ணி என்ன செய்யணும் சொல்லணும் அத்து மாம இந்த மீன்முடைய பத்தக அங்கே கொண்டு போய் போட்டுட்டு அத்தம்மை அத்தம்மை என்றால் பூர்த்தி ஆக்கினான் அத்தம்மண்டா பூர்த்தியானது அத்தம்மை என்றால் பூர்த்தி ஆக்கினான் அஃப் அளவுடைய வசம் அப்போ ஃபா அத்தம்மை உள்ள வந்து ஃபாயில் வந்து உள்ள இருக்குது அவர் அவருங்கிறது இப்ராஹிம் ஃபா அத்தம்மை இப்ராஹிம் முழுமைப்படுத்தினார் உன்ன அந்த காரியங்களை பூரணமாக செஞ்ச பாஸ் மார்க் இல்லை நூறு மார்க்குன்ற அர்த்தம் அத்தம்மன்டா ஃபுல்ண்டா தான் முழுமைண்டா இப்போ அத்தம்ம உன்னன்னு சொன்னால் அந்த காரியங்களில் முழு அளவுக்கு நிறைவேற்றினார் பூர்த்தியாகவே ஆக்கி விட்டார் அப்போ எந்த டெஸ்ட்டு வச்சாலும் அதில் வந்து நூற்றுக்கு நூறு தான் அவர் இப்ராஹிம் நம்பியுடைய சிறப்பு என்னென்னு கேட்டால் பல விதங்களில் அல்ல அவரை சோதித்து பார்க்கிறான் அத்தம்மஹுன்ன அவற்றை அவர் முழுமைப்படுத்தினார் இது வரைக்கும் உள்ளதில் என்ன விளங்கிக்கிட்டோம் இபத்தலாங்கிற பேர் தெரிஞ்ச விஷயந்தான் களிமாத்துக்கு பல அர்த்தம் இருக்குன்னு விளங்கிக்கிட்டோம் அத்தம்மாங்கிறது அஃபாலுன்னு கிட்டமா இது வரைக்கும் வைத்துக்கொண்டு அடுத்து வேறு வேறு விஷயங்கள் வருகிறது அதனால் அல்லாஹ் சோதிச்சான்றதுக்குல்ல என்னவெல்லாம் சோதிச்சான் அது நிறைய சோதிச்சிருப்பான் நமக்கு நமக்கு குரானில் சில சோதனைகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அவை மட்டும் நினச்சிக்கிற கூடாது அப்போ குரானில் வந்து அல்லாஹ் சில சோதனை வைத்ததை நமக்கு எடுத்து காட்டுக்கிறான் அது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கிறது அவ்வளவு தான் சோதனை நம்ம எடுத்துக்கிற கூடாது நிறைய நான் சோதித்தேன் அவர் ஜெயிச்சுட்டாருங்கிறான் சிலதை சொல்லி இருக்கிறான் சொல்லாமல் எத்தனையோ சோதிச்சிருப்பான் எந்த டெஸ்ட்டு வச்சாலும் தெரியுவார் அவர் அல்லாவுக்காக சொன்னால் எதையும் ஜெய்வார் அவர் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் அப்போ இந்த அர்த்தத்தை விளங்கின பிறகு இந்த இடத்த அப்படி நிப்பாடிக்கிட்டு என்ன செய்யணும்னு கேட்டால் நமக்கு சொல்லித்தரப்பட்ட அவர் அவருக்கு சோதனைகள் இருக்கல என்னென்ன சோதனைகள்லாம் அவருக்கு வச்சாங்கிறத நமக்கு சொல்லி காட்டப்படுது முதலாவது சோதனை என்னென்னு கேட்டால் இப்ராஹிம் நபி சோதனை ஊர் உலகம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணி எதிர்த்துட்டு உனக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணு இது வந்து பெரிய சோதனை ஒரு சமுதாயத்தில் போய் சத்தியத்தை சொல்லும்போது எப்படி மனிதர்களுடைய சுபாவம் இருக்கும்னு கேட்டால் அந்த மனிதர்களுக்கு ஏற்றவாறு கூனி குறுகி வளைந்து நெழுகி நழுவி பூசி தான் விஷயத்த சொல்லுவாங்க ஆனால் இவருக்கு எல்லாம் என்ன செஞ்சான்னு கேட்டால் இப்ராஹிம் நபிக்கு ஒரு சோதனை வச்சான் என்ன சோதனைன்னு கேட்டால் நீ போய் உன் மக்கள்கிட்ட சொல்லு என்னென்னு சொல்லணும் நீங்கள் அல்லாஹுவை மட்டும் வணங்குற வரைக்கும் உனக்கும் எனக்கும் ஆவாது உனக்கு எனக்கும் சண்டை தான் உனக்கு எனக்கும் பகை தான் இப்படின்ட்டு டிக்ளேர் பண்ண சொன்னான் இது வந்து பொதுவாக அவங்க தான் டிக்ளேர் பண்ணி நம்ம பார்த்துருக்குறோம் எல்லா காலகட்டங்கள்லையும் சத்தியத்தை நம்ம சொன்னோம்ல தமிழகத்தில் தௌ சொல்லும் பொழுது உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு டிக்ளேர் பண்ணது அவன் தான் பண்ணான் பள்ளிக்கு வராது தொழு வராது வெளியே போ அப்படின்னு சொல்லி அவன் டிக்ளேர் பண்ணான் இவருக்கு என்ன சோதனைன்னு கேட்டால் இவர் சத்தியத்தை சொல்லும்போது டே நீ வேற நான் வேற உனக்கு எனக்கும் ஆகாது இதெல்லாம் நமக்கு சுமத்தப்படும் போது தாங்கி கொள்கிற விஷயம் வேறு இவருக்கு அல்ல சுமத்தவே செய்கிறான் எப்படி சுமத்துறான் நீ சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒட்டுமில்ல உறவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு பயான் பண்ண அது அது அந்த வசனத்தை சொல்கிறான் பாருங்கள் அல்ல அது காணத்துலக்கும் உசுவத்துன் ஹசனத்துன் உசுவத்துன்னா முன்மாதிரி ஹசனத்துனா அழகான முன்மாதிரி உசுவத்துன் ஹசனான்னா அழகான முன்மாதிரி அது காணத்துல இருக்கும் உங்களுக்கு இருக்கிறது உசுவத்துன் ஹசனா அழகான முன்மாதிரி இருக்கிறது இப்ராஹீமே இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறான் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது உள்ளதே நம்ம ஆகு அவரோடு இருந்த மக்கள் இருக்காங்கள்ல சகாபாக்கள் இப்ராஹிம் நபியுடைய சகாபாக்கள் அவங்கள்ட்டையும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது எதில் முன்மாதிரி இருக்கிறது இது காலு அவர்கள் சொன்னார்கள் கௌமிகி தங்களுடைய சமுதாயத்தில் போய் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள்னா இன்னா புராவு மின்கும் நாங்கள் உங்களை விட்டு விலகியவர்கள் ஓ மிம்மா தாபுதூன மிந்தூன் இல்லா அல்லாஹாவை விட்டுவிட்டு நீங்கள் வணங்குகிறீர்களே அதை விட்டும் நாங்கள் வளை உங்களை விட்டும் விலகிட்டோம் நீங்கள் வணங்குற போலி தெய்வங்களை விட்டும் விலகிட்டோம் கவர்னாபிக்கும் உங்களை நிராகரிக்கிறோம் ஓ பதா பைனனா ஓ பைனக்கும் அதாவத்து எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியிலே பகைமை வெட்ட வெளிச்சமாகி பதாண்டா தெளிவாகிவிட்டது ஒல் பகுலாவு அதாவது வெறுப்பும் வெறு பகுலாண்டா வெறுப்பு அதாவதுனா பகைவை பகைமையும் வெறுப்பும் வெளிப்படையாகவே ஆகிவிட்டது அபதன் என்றென்றும் நிரந்தரமாக உனக்கும் எனக்கும் பகதான் எது வரைக்கும் பகை ஹத்தா தூய்மினோ பில்லாகி பகதகோ அல்லாகவை மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை உனக்கும் எனக்கும் சங்காத்தம் கிடையாது என்று அவர் சொன்னார்ல அதில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குதுன்னு நல்லா நமக்கு சொல்லி காட்டுறோம் அப்போ இது வந்து தாவா பண்ணும் பொழுது சத்தியத்தை சொல்கிறவங்க வந்து சொல்லுவாங்க அசத்தியவாதி தான் ஒதுக்கி வைப்பான் அசத்தியவாதி தான் விரட்டுவான் இவருடைய ஸ்டைல் என்ன மாதிரி இருந்துச்சுன்னு கேட்டால் இதுதான் நமக்கு அல்ல இப்போ முன்மை நம்மளை அப்படி தான் செய்யணுங்கிறான் நம்மள என்ன செய்யணும் நீ என்னடா என்னையும் ஒதுக்கத நான் ஒன்றே ஒதுக்கிட்டேன்னு சொல்லணுமா அப்போ இது வந்து இது வந்து சாதாரண சோதனை கிடையாதுங்க ஒரு பெரிய சமுதாயத்தை எதிர்த்து ஆண்டாண்டு காலம் ஊறி போன ஒரு நம்பிக்கையை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறாரு அதுலேயும் அவன் கடும் கோவத்தில் இருக்கிறான் அவங்ககிட்ட போய் உனக்கும் எனக்கும் சங்காத்தமே கிடையாது வெறுப்பு தான் பகை தான் சண்டை தான் அப்படின்னு சொன்னால் இதனுடைய விளைவு என்னவாக இருக்கு கடுமையான அடி உத அதெல்லாம் நமக்கு சொல்லப்படலை சொல்லாட்டாலும் நமக்கு விளங்குது சுல்லா காலத்தில் எப்படி அடியாட் நடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு முந்தின காட்டுமிராண்டி காலேஜ் போட்டுருப்பாங்களா அப்போ வந்து அவ்வளவுக்கு துன்பங்கள்லாம் அனு அப்போ இதை வந்து த இதான் ஒரு சோதனை இந்த மாதிரி சொல்லுண்டவுன்னு போய் சொன்னாரா இல்லையா சொன்னார் அப்போ இப்ராஹிம் நபிக்கு உரைச்ச சோதனைங்கிறது இது ஒரு சோதனையாக நம்ம தேடி பார்க்கும் பொழுது என்ன செய்கிறது இது ஒரு பெரிய கஷ்டமான சோதனை தான் இது இது ஒரு சமுதாயத்தை ஏற்று நிற்கிறவர்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பெரிய சுமையாக இருக்கக்கூடியதான் அடுத்தது ஒரு மன்னர் என்ன செய்கிறான்ட்டு கேட்டால் அவர்கிட்ட விவாதம் பண்ணுறான் மன்னர் பேர் நமக்கு சொல்லப்படலை நம்ருதுன்னு சொல்லி பயான்களில் சொல்லுவாங்க அப்படி எந்த ஒரு குரானசையில் அப்படி ஒரு ஆதாரம் இல்லை ஆனால் ஒரு மன்னர் இருந்திருக்காருன்னு இருக்கான் நம்ருது கதையெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க ஒழுங்குதா நம்ருதுன்ற ஆள் பேரே இல்லைங்கும்போது கதை எங்கேருந்து இருந்து போகிறது அது நமக்கு தேவையில்லை ஆனால் இப்ராஹிம் நபி வந்து ஒருத்தன்ட்டு போய் நெஞ்சார்னு கேட்டால் இறைவன் சம்பந்தமாக வந்து அந் ஆத்தாகுள் அந்த ஒருத்தன் சாதாரண ஆள் கிடையாது அலம் தர இளல்லதி ஹாஜ இப்ராஹீம இப்ராஹிமிடத்தில் இடத்துல விவாதம் பண்ணி நானே அவனை நீ பார்க்கவில்லையா எது சம்பந்தமாக விவாதம் பண்ணினா பிஃபி ரப்ஹி அவருடைய இறைவன் தொடர்பாக விவாதம் பண்ணுறான் என்னடா இறைவன் இங்கே வந்து என்ன சொல்லு பார்ப்போம் அப்படின்னு ஒருத்தன் விவாதம் பண்ணுறான் யார்கிட்ட இப்ராஹிம் நபிட்ட என்ன மாதிரி விவாதம் பண்ணுறான்னு கேட்டா அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் கேட்டான் அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க அவனுக்கு அல்லாஹ் முழுக்கை அதிகாரத்தை கொடுத்ததற்காக வேண்டி விவாதம் பண்ணுறான் அப்போ ராஜாண்டு வழங்குது இப்ராஹிம் நம்பி ஒருத்தன் விவாதம் பண்ணாங்கன்னு சொன்னால் அவன் சாதாரண ஆள் கிடையாது அவன் ஒரு மன்னராக இருக்கிறான் அவன்கிட்ட போய் விவாதம் பண்ணுறாரு அப்போ விவாதம் எப்படி பண்ணுறாரு இவனுடைய இறைவன் யாருன்னு கேட்கும்போது ரப்பி அல்லது யுகை ஒமி யுமி தூ என் இறைவன் உயிராக்குவான் மரணிக்க செய்வான் அதான் இறைவன் இறைவனை பற்றி அவனுக்கு விளக்குறார் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஆன உகையோ அமீத்து நானும் உயிராக்குவேன் நானும் மௌத்தாக்குவேங்கிறான் இவன் இந்த இவன் என்ன அர்த்தத்தில் செய் அவர் என்ன அர்த்தத்தில் சொல்கிறார்டு கேட்டால் இல்லாத ஒன்றைக்கு வந்து உசுரை கொடுத்தால ஆக்குவான் உசுறு இருக்கிற ஒன்றை வந்து உசுறு இல்லாமல் ஆக்கி விட்டுருவான் அதான் யுகையோ யமீத்துக்கு அர்த்தம் அவர் அதை சொல்கிறாரு இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அண ஓமி தூ நானும் உயிராக்கிவன் மரணி பேங்குறான் இவன் இந்த அர்த்தத்தில் செய்கிறான்னு கேட்டால் நான் நினச்சேன்னு சொன்னால் ஒருத்தனை உசுரோடு விட்டு வைப்பேன் நினச்சேன்னா கொண்டு விடுவேன் என்கிட்ட அந்த இருக்குது நான் நினைச்சா இந்த இங்கே இருக்க அவனை கூப்பிட்டு நான் என்ன நினச்சா அவனை கொன்றுருவேன் அப்போ மௌத்தாக்குறேன் அல்லது கொல்லாமல் விட்டுருவேன் உயிராக்குறான் இது உயிராக்குறது அர்த்தம் கொல்லாமல் விடு விட்டான்னு சொன்னால் உயிராக்கிறேன் எவனா சொல்லுவாங்களா மவுத்தாக்குறன்றா சொல்வாங்க இவன் ஒரு ஆளை பிடிச்சி கொண்டு விட்டாண்டு வைங்க ஆ மவுத்தாக்கிட்டான் சரி அது ஓகே கொள்ளாமல் விட்டுட்டாண்டு வைங்க உயிர் அர்த்தம் அர்த்தம் தான் உயிரோட ஏற்கனவே இருக்கிறானே அப்போ இவன் மடை பயன் வளங்க நம்ம என்ன சொல்கிறான் இவன் என்ன சொல்கிறான் இவன் உயிரோடு விட்டு விடுவதை வந்து உயிர் ஆக்குறதுங்கிறான் இப்ராஹிம் சொன்னது வந்து உயிர் இல்லாத ஒன்றை உயிர் கொடுத்து உருவாக்குதலை சொல்கிறாரு இவன் என்ன செய்கிறான் கேட்டால் சாவடிக்காமல் விடுறன்ல அதான் உயிராக்குறதுங்கிறான் அப்போ வந்து இவன் பதில் ச இவன் கிற்கு பையன் விளங்கிட்டாங்களா அப்போ என்ன செய்கிறாங்கன்னா காலை வேற இவன் வேறு பாய்ச்சி இந்த பேச்சு சரியாக வராது வேறு ஸ்டைலில் பேசுவோன்ட்டு என்ன செய்கிறாங்க காலை இப்ராஹிம் இப்ராஹிம் சொன்னார் இன்னாக ஏத்தி பிஷம்சி மினல் மஷரிக்கி இறைவன் வந்து கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்கிறான் ஃபேத்தி மினல் மகரிபி நீ வந்து மகரிபிலேருந்து மேற்கிலேருந்து என்ன செய்யி உதிக்க வையி அதை கொண்டு வா அப்படின்னோடனே கொபுஷி தல்லதி கஃபர் அந்த காஃபிர் வந்து வாயடைத்து விட்டான் உல்லாஹுலாய்ஹதில் கோமல் ஆலிமீன் அநியாயக்காரனுக்கு அல்லாஹ் வந்து நேர்வழி காட்ட மாட்டான்னா இது வந்து ஒருக்கு ஒரு ஒரு கொடுமையான ஒரு ராஜாவுக்கு போய் இந்த கொள்கை முழக்கத்தை சொல்கிறதுங்கிறது எதிர்த்து நிற்கிறதுங்கிறது சரிக்கு சரியாக நின்றுக்கிட்டு வாதம் பண்ணுறதுங்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு சோதனை தானே ரசுல்லாவுலாம் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அங்கே எந்த ஒரு ராஜாவும் இருக்கவில்லை மிராண்டி சமுதாயம் இருந்தார்கள் ஆனால் இவர் நினைஞ்சார் பெரிய மன்னருக்கு முன்னாடி போய் நின்று அந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய நிலையை வச்சால் அந்த சோதனை ரெடி நான் போகிறேன்னு போனார் செஞ்சார் இது ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தெட்டில் எல்லாம் சொல்கிறான் அதே மாதிரி அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவங்க வந்து இந்த சிலைகளை வணங்கிட்டிருக்கிறாங்க சிலை வணக்கத்துக்கு இவரையும் கூப்பிடுறாங்க இவர் என்ன செஞ்சிட்டார் அதெல்லாம் வர முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ போயணவுன்னு என்ன செஞ்சேன் இங்கே வெளியே போன உடனே இவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் அங்கே உள்ள எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த திருவிழாக்கள் கூப்பிடும்போது மாட்டெண்ட்டார் மாட்டுன்ற உடனே இங்கே போன பிறகு என்ன செஞ்சார்னு கேட்டால் எல்லா சிலைகளையும் என்ன உடைச்சி போட்டார் சிலைகள் தெய்வங்கள்லாம் உடைச்சி போடுறார் உடைச்சி போட்டு கோடாலியை கொண்டு தான் உடைக்கிறாரு அந்த கோடாளி என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டால் ஒரே ஒரு சிலையை விட்டு வச்சிடுறாரு பெரிய சிலையை அந்த பெரிய சிலையை கழுத்தில் மாட்டி விட்டுறாரு கோடாலியை சின்ன சிலையெல்லாம் உடைச்சிப்புட்டு அந்த கோடாலி எடுத்து பெரிய சாமி கழுத்தில் மாட்டி விட்டுறாரு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க இந்த மாதிரி வந்தாங்களாம் என்னப்பா யாருப்பா செஞ்சா அப்படின்னோன்னு அவர் என்ன செஞ்சார் இந்த பெரிய சாமிகிட்ட கேளுங்க அவர் தான் உடைச்சிருக்காரு அவர் தான் கழுத்தில் கோடாரி மாட்டியிருக்கார்ல பல்ஃபாலு கபீர் ஹூ மகாதா இந்த பெரியவர் தான் உடைச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க யோசி போகிறாச்சோ இல்லை அம்புசிக்கும் இப்போ காலும் இன்னக்கு மொத்தம் இல்லை ஆமாட்டா நம்ம தான் அநியாயம் பண்ணிட்டோம் நம்ம தான் தப்பான குழிகள் இருக்கணும் விலங்குது அவங்களுக்கு விலங்குனால் அதை ஒத்துக்கிறாமல் என்ன செய்கிறாங்கன்னா சும்மனு வரலாம் ரூசியும் அப்படி குப்புற புரண்டு போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் லக்கது அழிம்த மாஹா அவளா இதெல்லாம் அவர் கேட்பார் நீங்கள் வேணும்னா பெரிய சாமி தானே உடைச்சிச்சு உங்களுக்கு டவுட் இருக்கும்னு சொன்னால் இந்த உடைஞ்சு கிடக்கிற சின்ன சாமி விசாரிங்க உங்களை யார் உடைச்சதுன்னு கேட்டு பாருங்க அப்படின்னோன்ன கேட்குறாங்க லக்கது அழிமுத்தமா ஹாவலா எண்திக்கும் இவங்க பேச மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாரு அப்போ என்ன செய்கிறாரு என்னை பேசாதீங்க அதை போய் வணங்குறீங்களடா அப்போ தாப்பு தூண மிந்தூன் இல்லா இமாலா என்பவுக்கும் செய்யன் உலா எல்லோரும் இருக்கும் உங்களுக்கு நன்மை தீமை தராத போய் வணங்குறீங்களா உஃபில்ல கும் சி உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும்ங்கிறார் ஒளிமா தாப்பு தூரம் ஒன்று இல்ல உங்களுக்கும் நீங்கள் வணங்குறதுக்கு நாசம் உண்டாகட்டும் அஃப்லா தாக்குன்னு வழங்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் அந்த சமுதாயத்து மத்தியில் போய் இந்த ஷிர்க்கை எதிர்க்கிறதுங்கிறது கருத்து ரீதியாக எல்லோரும் எதிர்த்துருப்பாங்க இவர் என்ன செய்கிறார்னு கேட்டால் அதை தெய்வமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதை வந்து தெய்வம் இல்லைன்னு காட்டுறதுக்கு உடைச்சி போடுறார் இந்த இந்த சோ அவருக்குள்ளே கட்டளை அதை அவர் சோதித்து பார்க்குறான்ல உடைச்சி உ உடைச்சு போடுறன்னா சும்மா உடைக்கிறதோடு அவன் எப்படி ரியாக்ஷன் பண்ணுவான் அவன் என்ன மாதிரியான எதிர்வினையாற்றுவான்னு ஒன்று இருக்குல்ல அதை யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் இவர் செஞ்ச விஷயம் சாதாரண விஷயம் இல்லை அவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் என்ன செய்கிறாரு செய்கிறார் அப்போ இது ஒரு தியாகம் அவருடைய பல சோதனைகள் என்ன அந்த சமுதாயத்தில் வந்து மூர்க்கமாக எதிர்க்கிறார் அந்த தீமைக்கு எதிராக இந்த நெளிவு சிலிவு அட்ஜஸ்ட்மெண்ட் அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது அவர்கிட்ட மூர்க்கமாக எதிர்க்கிறார் என்பதை பார்க்குறோம் இது அவருக்கு வச்ச ஒரு சோதனை தான் அடுத்து என்னென்னு கேட்டால் இப்போ நம்ம காபத்துள்ளா இருக்குது இல்லையா காபத்துள்ளாவை கட்டுவதற்காக வேண்டி அல்லா வந்து அவருக்கு சோதனை வைக்கிறான் எப்படி காபாவை கட்டுறது என்றால் காபாங்கிறது இவர் கட்டினது இல்லை ஆரம்பத்தில் ஆதமலை சலம் ஆதமலை சலம் கட்டி அது வழிபாட்டுத்தலமாக இருந்து காலப்போக்கில் அது செதைஞ்சு போய் அப்படி ஒன்றே இருந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு அது ஒரு பொட்டல் காடாக மாறிப்போச்சு கட்டிய காபாவும் அதை சுற்றி இருந்த மக்களும் குடியிருப்புகளும் எல்லாமே அழிஞ்சு போய் இந்த இடத்துல தான் காபத்துள்ளா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே வந்து இதாக போச்சு அப்போ என்ன செய்கிறான் அல்லா வந்து ஒய் இது பவ்வானி இப்ராஹீம மக்கானல் பைத்தி பைத்துல்லாவுடைய இடத்தை இப்ராஹிமுக்கு நம்ம என்ன செஞ்சோம் நம்ம காட்டி கொடுத்தோம் இங்கே தான் காபத்துல்லா இருந்துச்சு ராதமலை சிலாம் கட்டின காபா இங்கே தான் இருந்துச்சுன்னு நல்லா காட்டுறான் சரி அந்த காபாவை காட்டிட்டு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இப்போ காபாவை போய் அங்கே கட்டிப்பட்டு அங்கே யார் வணங்குவா காபாங்கிற காபாங்கிற இடம் வந்து மக்கள் குடியிருக்காத ஒரு காடாக இருக்கிறது பாலைவனமாக இருக்கிறது காடாக இருந்தால் கூட மரஞ்செடிகள்லாம் இருக்கும் பொட்டல் காடு இது பொட்டல் காடாக இருக்கிறது அப்போ அந்த பொட்டல் காட்டில் போய் எங்கே தான் காபத்துள்ளாக இருந்துச்சு நீ அதை கட்டுன்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு முன்னாடி என்ன வரணும் மக்கள் வரணும் அந்த இடத்துல கட்டி விட்டு வந்துட்டாங்கன்னா யார் வணங்குவா கட்டுவது மக்கள் வணங்குவதற்கு தவிர அப்படி ஒரு கட்டணம் இருக்கணுங்கிறக்காக கட்டுறது கிடையாது அந்த கட்டடம் வந்து செயல் வடிவத்தில் வணக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த இடத்துல வந்து காபாவை எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த இடத்தான் காபா இருந்த இடம் இங்கே தான் நீ கட்டணும் இன்றைக்கே கட்டிடாத கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஊர் உருவாக வேண்டும் இந்த இடத்துல என்ன செய்யணும் மக்கள் வந்து குடியேறணும் மக்கள் குடியேறணுமா இருந்தால் நம்ம யாராவது குடியேறினா தான் அதை பார்த்துட்டு மக்கள் வந்து குடியேறுவாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து இந்த பக்கம் ஜெரூசலமில் இருக்கிறாரு இங்கேருந்து அனுப்பி அனுப்பிவிட்டு நீ போய் என்ன செய்ய கேட்டால் உனக்கு ரெண்டு ரெண்டு மனைவி இருக்காங்கல்ல ஒரு மனைவியை ஒரு மகனையும் கொண்டு போய் அங்கே குடிய மருத்துங்குற அல்ல எங்கே குடிய மறுத்துறாரு புட்டல் காட்டில் குடிய மறுத்துகிறார் அங்கே குடிய மருத்து குடிய கூட என்ன செய்வார் அல்லாட்ட வந்து சொல்லுவார் இப்படி சொல்லுவார் அது ரப்பனா இது வந்து பதினாலு முப்பத்தி ஏழில் வரும் ரப்பனா எங்கள் இறைவா இன்னி அஸ்கந்தும் துரியதி என் சந்ததிகளை நான் குடியமர்த்தி விட்டேன் பிவாதின் ஒரு பள்ளத்தாக்கில் ஹைரி தீ ஜராயின் எந்த ஒரு விளை விளைச்சலும் இல்லாத ஜராயின்ன விளைச்சல் பயிர் பச்சைகள் எந்த ஒரு விளைச்சலும் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் நான் குடியமர்த்திட்டேன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம் அப்போ பைத்திலாம் இல்லை அந்த இருந்த இடம் இந்த பைத்திக்கல் முஹர்ரம் புனிதமான உனது வீட்டுக்கு அருகிலே நான் குடியமர்த்தி விட்டேன் அவள் காபத்துள்ளாவே கட்டளை கட்டாந்தரையாக புட்டல் வழியாக இருக்கிறது அங்கே கொண்டு போய் எங்கள் குடும்பத்தை குடியமர்த்துகிறேன் எதற்காக வேண்டி அலி அலியுக்குமு சலா அவங்க தொழுகையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நான் குடியமர்த்துகிறேன் இவங்க மட்டும் கூடியிருந்தால் அதை வந்து ஊராக ஆகுமா ஆவாது ஃபஜா அல் அஃபீதத்தம் என நாசி மக்களுடைய சில உள்ளங்களை நீ வந்து தகவி இலையும் இவர்களை நோக்கி வரக்கூடியதாக நீ மாற்று வருசுக்கும் என சமராத்தி இவர்களுக்கு கணிகளை உணவாக வழங்கு இல்லை அல்லஹும் யூஸ்குறோன் அப்படின்னு சொல்லி அப்போ எங்கே கொண்டே அல்லாஹ் வந்து பைத்துள்ளா இருக்கிற இடத்த காட்டிவிட்டான் காட்டுன உடனே அன்னைக்கே கட்டுன்னு சொல்லலை எப்போ கட்டச்சா இடத்த காட்டிட்டு இங்கே கட்டணும் கட்டுவதற்கு நீ ஒரு பெரிய தியாகம் செய்யணும் கட்டடத்தை கட்டுறது பெரிய தியாகம் கிடையாது அந்த கட்டடம் கட்டுவதற்கு ஒரு ஊர் அமைய வேண்டும் எங்கே அமையணும் குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு இடத்துல அமையணும் புறுப்பூண்டுகளும் முளைக்காத ஒரு இடத்துல அமையணும் இருந்தால் நீ அங்கே போய் என்ன செய்யணும் நீ உன் குடும்பத்தை கொண்டு போய் இது என்ன பெரிய சோதனை இது எவ்வளோ கஷ்டமான சோதனை அந்த சோதனை எல்லாம் என்ன செய்கிறான் வச்சு வந்து அவரை சொன்னோன்னா கொண்டு போய் விடுற அதாவது ஒரு கை குழந்தையும் மனைவியும் கொண்டு போய் பல மைல் தொலைவில் இருக்கிற அந்த பாரான் பெருவழின்ற அப்போதைக்கு அது பேர் அந்த பாரான் பெ பெருவழியில் கொண்டு போய் குடிய மறுத்துறார அங்கே போய் டெண்டை போட்டு உட்காருன்ட்டார் அவங்களும் தைரியமாக அதை ஏற்றுக்கிட்டாங்க அதனால் இப்ராஹிமுடைய குடும்பத்தாருக்கெல்லாம் எல்லாம் அருள் புரியறாங்கிற இதுக்காகத்தான் அவருக்கு மட்டும் செய்யாமல் அப்போ த தாயும் பிள்ளையுமாக இருக்கிறாங்க அது சம் சம் தண்ணி உற்பத்தி ஆகுது அந்த தண்ணி இருக்கிறத பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க பயணிகள் கூட்டம்லாம் ஊர்கள் அப்படி தான் அந்த காலத்தில் உண்டாகும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க எங்கேனையாவது தண்ணியை கண்டால் அங்கே டெண்டை போட்டு உட்காருவாங்க குளம் குட்டை கம்மா ஏரிலாம் இருந்துச்சின்னு சொன்னால் சரி இது நல்லா வசிப்பதற்கு ஏற்றதுன்னு அப்போ தான் உட்காருவாங்க அப்போ இங்கே பார்க்குறாங்க இந்த இடத்துல தண்ணிலாம் பிரச்சனை இல்லாமல் தண்ணி கிடைக்குதுன்னு சொன்னோடனே அங்கே ஒருத்தராக குடியேற ஆரம்பிக்கிறாங்க ஒரு கணிசமான மக்கள் வந்துடுறாங்க ஊர் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு வந்து அவர் மகனுமா சேர்ந்து என்ன செய்கிறாங்க காபத்துள்ளாவை கட்டுறாங்க அப்போ அந்த காபாங்கிற ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக வேண்டி இவர் வந்து முப்பது நாற்பது வருஷம் தியாகம் பண்ணியிருக்கார் அப்போ தானே உண்டாக முடியும் முப்பது நாற்பது வருஷம் வந்து அவன் பையனும் சேர்ந்து வேலை செய்கிறதா இருந்தால் அவர் ஒரு உழைக்கக்கூடிய வயசு அடைஞ்சாருன்னு வருதில் அப்படி வர்றதா இருந்தால் இவருக்கு நாற்பது அவருக்கு இருபதுன்ற இருபத்தஞ்சுன்னு இருக்கணும் அப்போ அவ்வளோ பெரிய வய வருஷ காலத்திற்கு என்ன செய்கிறாரு பிள்ளைகள் எல்லாம் இருபத்தஞ்சி வயசாவது இருக்கணும் அந்த பையன் வளர்ந்த ஆளாகிற வரைக்கும் அப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஒரு பொம்பளைய கொண்டு போய் கை குழந்தையை கொண்டு போய் விடுறதுன்னா சின்ன விஷயமா அது வந்து வந்து பார்த்துக்கிறவாரு வேறு விஷயம் வந்து வந்து பார்த்து கொண்டாலும் கூட அப்படி யாராச்சும் இருப்பாங்களா யாராலும் இருக்க முடியுமா ஒரு பெண்களால் அப்படி இருக்க முடியுமா முடியாது இவர் கொண்டே இருக்க வச்சார் இது வந்து இது வரைக்கும் சொன்ன தியாகத்தில் பெரிய தியாகம் இதுதான் இதனுடைய தொடர்ச்சி என்று நம்ம நாளைக்கு பார்க்கலாம்